விருதுநகர் மாவட்டம் திருச்சி தாலுங்கால இருக்கு, புதுப்பட்டி ஊர் கிராமத்து பக்கத்தில் இருக்க எஸ்ஆர்எம்கே பண்ணை. பார்த்தீங்கன்னா கொடியாடுகள், செம்மறிக்குட்டிகள், பால்மாடு, நாட்டுக்கோழிகள் வளர்க்குறோம். இது பண்ணை ஆரம்பித்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. இது வந்து சும்மா ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக தான் ஆரம்பித்தோம். இப்போ தான் ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்போ வந்து நாங்கள் சேல்ஸ் இப்போ தொடங்கியிருக்கோம். குட்டிகளுக்கு பச்சை தீவனம் எப்படி சார் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் உங்கள் இதில்? பச்சை தீவனம் கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா, இப்போ இப்போ புல்லாக இருக்கட்டும் இல்லைனா மரத்தீவனமாக இருக்கட்டும், நம்ம அறுத்து வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வந்துட்டு நிழலில் வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குட்டியில் கட்டினோம்னா சாப்பிட்டு கழிச்சல் இல்லாமல் இருக்கும். ஏன்னா கழிச்சல் இருக்கும் வந்து அகத்தி சவுண்டால் அதெல்லாம் அப்படிதான் கொடுக்கணும். என்ன சார் எல்லாமே அப்படிதான் கொடுக்கணும். பசுந்தீவனம், பசுந்தீவனம் அது நேரடியாக வெட்டி உடனே வந்து நம்ம வந்து எடுத்து வெட்டி போட்டோம்னா, குட்டியில் வெட்டி போட்டோம்னா அதுக்கு நீர் சேர்த்து அவங்களுக்கு வந்து கழிச்சலாக மாறி கழிச்சலை உண்டாக்கிடும். அதனால் வந்து ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் நிழலில் போட்டு உலர வச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுத்தோம்னா குட்டிகளுக்கு வந்து நல்லாயிருக்கும். அந்த கம்ப்ளைண்ட் இருக்காது, அந்த கம்ப்ளைண்ட் இருக்காது. இல்லை எத்தனை மாதம் குட்டிகள் சார் இல்லை கிடைக்கல? நல்லா வந்து மேக்ஸிமம் வந்து 2.5 மாதம் குட்டிகள். ஒரு பண்ணை சக்ஸஸ் ஆகணும்னா இந்த குட்டி வளர்ப்பு எப்படி சார், குட்டி வளர்ப்போட பங்கு என்னது சார்? பண்ணை வந்து சக்ஸஸ் ஆகணும்னாலே குட்டி மேலாண்மை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஆடு வாங்கி போட்டு நம்ம அந்த குட்டியில இருந்து தான் நம்ம வந்துட்டு ப்ரீடிங் எடுத்து தான் நம்ம வந்து சேல் பண்ணுறோம். இப்போ குட்டி மேலாண்மையை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து முறைப்படுத்தலைன்னா குட்டிகள் எல்லாம் இறந்து போகும். நீங்கள் 6 மாதம் 1 வருஷம் ஆடு வளர்த்தோம் அந்த போட்ட முதல் தான் நிற்கும். அதனால் வந்து உங்களுக்கு வந்து அது லாஸ்ட்டில் கொண்டு போய் முடிஞ்சிடும். 100% வந்து நீங்கள் வந்து ஆடு வளர்க்கணும், அதில் வந்து சக்ஸஸ் ஆகணும்னா குட்டி மேலாண்மை வந்து நீங்கள் முறையாக கடைபிடிக்கணும். ரொம்ப முக்கியம். என்ன சார் ரொம்ப ரொம்ப முக்கியம் குட்டி மேலாண்மை? குட்டி மேலாண்மை எப்படி சார், எளிதாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா? குட்டி மேலாண்மை வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து அதோட டிசீஸ் என்னென்ன டிசீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு நாளாகும். கண்டுபிடிச்சி தயார்படுத்தும் போது நிறையா குட்டி நம்ம இழந்திருப்போம். ஆமாம், அதனால் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எல்லா மெடிசனும் வந்து பண்ணையில் வச்சுருக்கணும். என்னென்ன நோய்கள் வந்து நம்ம வந்து யூடியூப் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் குட்டி மேலாண்மையை பற்றி. இல்லைன்னா வந்துட்டு இங்கே இருக்க வந்து பக்கத்தில் இருக்க பெரிய பெரிய ஆடு வளர்ப்பு ஆட்கள்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போலாம் யூடியூப்லேயே எல்லாமே வருது. குட்டி மேலாண்மைன்னு போட்டோம்னாலே எல்லா டிசீஸும் அவங்களே சொல்கிறாங்க, என்னென்ன மருந்து சொல்கிறாங்க, அதெல்லாம் நம்ம முறைப்படுத்தி கரெக்டான வழியில் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா வந்து குட்டி மேலாண்மை இது குட்டி உயிரிழப்பை தடுக்கலாம். குட்டி உயிரிழப்பு எப்படிலாம் வருது சார், ஆரம்பத்தில் குட்டி போடுறதுன்னு வச்சுக்கோங்களேன். குட்டி ஆரம்பத்தில் வந்து குட்டி போடுறதுலேருந்து பிரச்சனை, அதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுது. ஆமாம், குட்டி வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் டைத்தில் டெலிவரி ஆகலை, அதனாலே வந்து அந்த மூச்சு பிரச்சனை இருக்கு. சப்போஸ் நம்ம குட்டி போடும்போது பக்கத்தில் இல்லை, ராத்திரி போட்டுச்சுனாலும் சீமாவில் வந்து அதிகமாக குடிச்சிடும். குட்டி எந்திரிச்சு அது அதிகமாக குடிச்சிடும், அப்புறம் கழிச்சல் அதிகமாக குடிக்கக்கூடாது சார். யாரும் குடிக்கக்கூடாது. ஸ்டார்டிங் அந்த அந்த குட்டி போட்ட அன்னைக்கு வந்து சீமால் வந்து அதிகமாக குடிக்கக்கூடாது. ஒரு 2 நாள் 3 நாளுக்கு அப்புறம் அது வந்து குடிச்சு செரிமானம் உண்டாகும். ஆமாம், அன்னைக்கே குடிச்சுனா அது செரிமானம் ஆகாது, கழிச்சல் உண்டாகி செத்துக்கும். குட்டிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் கொடுக்கணும். ஒரு 1 மாதத்துக்கு குட்டிக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 60 வயது தான் நம்ம வந்து பால் கொடுக்கணும். ஒரு 3 வயிறு 3/4 வயிறு தான். என்ன சார் வயிறு 3/4 வயிறு கொடுக்கலாம், ஆனால் ஃபுல்லாக குடிக்க முழு வயிறு குடித்தாலே கழிச்சல் உண்டாகி குட்டிக்கு வந்து சீக்கிரம் கம்ப்ளைண்ட் ஆகிரும்ல, குட்டி இறந்து போவாங்க. பால்னா எத்தனை சார் குடிக்கீங்க நீங்கள் உங்கள் பண்ணையில்? பால் நாளைக்கு எத்தனை டைம் குட்டிகளுக்கு கொடுக்கீங்க? இல்லை 2 டைம்ஸ் தான் கொடுக்குறோம். காலையில் வந்து 1 லவை, அப்புறம் வந்துட்டு நைட்டு 1 லவை. ஒரு வேளை வந்து மதியம் வந்து நாங்கள் திறந்து விட்டோம்னா அதுவாக போய் குடிச்சுக்கிடுவோம். நான் எங்களோட பார்வையில 2 லவை தான் கொடுக்குறோம். 2 தடவை நல்லது. என்ன சார் 2 தடவை நல்லது, ஆரோக்கியமான குட்டி. ஃபுல்லாக குட்டியை குடிக்க விட்டுட்டே இருந்தால் கழிச்சல் தான், கழிச்சல் உண்டாகும், நோய் வரும். ஆடும் தேராது குட்டியும் தேராது. ஆமாம், இதெல்லாம் நீங்கள் ஆரம்பித்து எவ்வளோ நாள் சார் ஆகுது? இது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2021 ஆரம்பித்தோம். இப்போ வந்து 1.5 வருஷம் ஆச்சு பண்ணேன். நாங்களும் நிறைய இழப்பை சந்திச்சிருக்கோம். குட்டிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 குட்டிகளுக்கு மேலே இறந்துருச்சு. இப்போயும் வந்து லேட்டஸ்டாக இறந்துட்டு தான் இருக்குது. நாங்களும் இப்போ ஸ்டடி பண்ணிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நாங்கள் வந்து ஆடை வந்து இதுவரை நாங்கள் இழக்கலை. ஏன்னா ஆட்டு மேலாண்மையில் வந்து நாங்கள் வந்து ஒரு 95% வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆடுகளை வந்து எப்படி வளர்க்கணும், எப்படி பராமரிக்கணும், எப்படி ஃபீடிங் கொடுக்கணும், அதில் வந்து நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இப்போ எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எங்களுக்கு வந்து லாஸ் ஆகலை. எங்களுக்கு வந்துட்டு அதுலேருந்து ப்ராஃபிட் தான் எங்களால் எடுக்க முடியல. ஸோ அது ஒரு பிரச்சனை இல்லை. 6 மாதம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஆடுகள்லாம் நமக்கு உயிரோடு இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆட்டு மேலாண்மையில் நல்லா சிறப்பாக பண்ணியாச்சு. குட்டி மேலாண்மையில் தான் இப்போ நாங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு வாரம் 1 குட்டி 2 குட்டி இறந்துட்டு தான் இருக்குது. பட் இன்னும் நாங்கள் ஸ்டடி பண்ணிட்டு தான் இருக்கோம் என்னென்ன மருந்து கொடுக்கலாம். என்ன நோய் சார் ரொம்ப வருது, கழிச்சல் வருது குட்டிகளுக்கு? குட்டிகளுக்கு வந்து கழிச்சல் காய்ச்சல் அதுதான் வருது. அது எங்களுக்கு வந்து என்ன வந்து ஸ்டடி பண்ண முடியல, என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஈவினிங் மருந்து கொடுக்குறோம், காலைல குட்டி செத்துக்கிறாங்க. அது வந்து ரொம்ப எங்களுக்கு அப்செட்டாக இருக்குது. மேலும் மேலும் வந்து எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுமா வேணாமெல்லாம் சில நேரம் வந்து அப்செட் ஆகி விட்டுருவோம். அப்புறம் 2 குட்டி செத்துப்போம். வந்து மெடிசன்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் ஃபார்மில் வச்சுக்கணும். கரெக்டாக கொடுக்குறாங்களா இல்லையெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம மெடிசன்லாம் ஃபார்மில் வச்சு கண்டுபிடிச்ச உடனே நம்ம வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துடணும். ஆமாம், டாக்டர் அவைலபிலிட்டி கண்டிப்பாக இருக்கணும் ஃபார்முக்கு. இல்லைன்னா வந்து நம்மளால்
குட்டியோட இறப்ப தவிர்க்க முடியாது. ஆரம்ப பண்ணையாளர்கள் கண்டிப்பா டாக்டரோட சப்போர்ட் வேணும் சார். கண்டிப்பா வேணும். எங்களுக்கு வந்து எங்க வீட்டுல எங்க சிஸ்டர் இருக்காங்க, அவங்க தான் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து பார்மசிஸ்ட் இருக்காங்க, அவங்க வந்து இன்ஜெக்ஷன்லாம் அவங்களுக்கு எல்லாமே தெரியும், கொஞ்சம் தெரியும் அவங்களுக்கு. இன்ஜெக்ஷன்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க. அதனால ஃபேமிலி சப்போர்ட் தான் உங்களுக்கு. இந்த பண்ண ரெண்டாவது காரணமே ஃபேமிலி சப்போர்ட் தான். எல்லாருமே வந்து ஃபேமிலி ஆட்கள் தான் பார்க்கணும். அதனால எங்களுக்கு கொஞ்சம் லாஸ்ட்னாலும் எங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. இப்போ குடும்ப சப்போர்ட் இருந்தால் தான் அந்த ஆடு மாடு சொல்லினாலே குடும்ப சப்போர்ட் வேணும். இல்லைன்னா வந்து அதை மறந்துடும். அதான் உண்மை. என்ன சார்? அதான் உண்மை. நம்ம மட்டும் தனியாக பண்ணிடலாம்? தனியாக பண்ண முடியாது, கண்டிப்பாக பண்ண முடியாது. அது கொண்டு போய் என்றைக்காக ஒரு நாள் பெரிய லாஸ்ட்டில் கொண்டு போய் விட்டுரும். அவங்க வந்து கரெக்டான முறையில் வந்துட்டு நோய் பண்ண பண்ண மாட்டாங்க. அவங்க வருவாங்க, சம்பளத்துக்கெல்லாம் வந்து போயிடுவாங்க. அவங்க வந்து நீட்டாக வச்சுக்க மாட்டாங்க. குட்டி வந்து ஆடு சாப்பிட்டுச்சா குட்டி சாப்பிட்டுச்சா கவனிக்க மாட்டாங்க. நம்ம பொருள் அது நம்ம தான் பாதுகாக்கணும். அதனால் வந்து நம்ம ஃபேமிலி இருக்கிறவங்க நல்லது. எத்தனை மாதம் சார் குட்டி வேளாண்மையில் கஷ்டமாக இருக்குது? எவ்வளோ நாளை வரைக்கும்? முதல் 3 மாதம். ஆரம்ப 3 மாதம். ஆரம்ப 3 மாதம் வந்து நீங்கள் குட்டியை வளர்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை. குட்டிகள் அதுக்குள்ள வந்து பெருசாக வளர்ந்துட்டு அதுக்கு தேவையான இறை எடுத்துகிட்டு அது வாட்டுக்கு இருக்கும், ஆர்வம் இருக்கும். அதாவது 3 மாதத்துக்கு கொஞ்சம் கஷ்டம். கொடுக்க வேண்டிய இறைகள், அடர் தீவனம், பசு தீவனம், உலர் தீவனம், இதெல்லாம் வந்து சரியான முறையில் கொடுக்கணும். கொடுத்தோம்னா தான் குட்டிகள் வந்து நல்லாயிருக்கும். இல்லை பால்குடியிலேருந்து தீவனத்துக்கு மாறமிச்சா கொஞ்சம் கஷ்டம். என்ன சார்? பால்குடியிலேருந்து தீவனத்துக்கு மாறும்போது கண்டிப்பாக கழிச்சல் வரும். அப்பையில் வந்து நம்ம வந்து கரெக்டான முறையில் அந்த கழிச்சல் டானிக்கெலாம் கொடுத்து அதை வந்து சரிப்படுத்தணும். குறிப்பாக வந்து உலர் தீவனங்கள் அப்பெல்லாம் வந்து நம்ம வந்து கொடுக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கணும். பசு தீவனங்கள் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். குட்டி கழியும் போது பசு தீவனங்களை குறைச்சி உலர் தீவனங்களை அதிகமாக கொடுக்கணும். அப்புறம் கழிச்சல குறைக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கணும். இதெல்லாம் என்ன வகை ஆடுகள் சார்? எங்கே வாங்குறீங்க? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடியாடுகள். முதல்ல ஒரு 10 ஆடு வாங்கணும் கொடியாடுகள். அதாவது September 2021 நம்ம சாலிமுடியில் போய் வாங்கிட்டு வந்தோம். ஆனால் அவங்க எங்களுக்கு புதியம்புத்தூர்லேருந்து வாங்கி கொடுத்தேன்னு சொன்னாங்க. புதியம்புத்தூர் தான் கொடியாடுகளுக்கு வந்து சந்தை நல்லா இருக்குது. அதனால அங்கிருந்து வாங்கினோம். அதுக்கப்புறம் ஒரு 30 ஆடுகள் வந்து நண்பர்கள் மூலமா அரியலூர்லேருந்து வாங்கிட்டு வந்தோம். அரியலூர்லேருந்து ஒரு பண்ணையை க்ளோஸ் பண்ணாங்க. அவங்க திடீர்னு வந்து பண்ணையை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணாங்க. ஸோ அங்கிருந்து அப்படியே கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நல்ல ஆடுகள்லாம் வச்சுக்கிட்டு சில ஆடுகளை வச்சுட்டாங்க. ஆனால் இப்போ வந்து என்கிட்ட வந்து 25 ஆடுகள் இருக்கு. 25 தாயாடுகள் இருக்கு. அந்த 25 தாயாடுகள் வந்து ஒரு 3வது பேஜ், இது வந்து 3வது பேஜ் குட்டி. மொதல் பேஜ் குட்டி மொத்தம் இறந்துருச்சு. ஏன்னா அந்த டிரான்ஸ்போர்டேஷனில் ஏதோ கொஞ்சம் டேமேஜ் ஆகி குட்டியில் வந்து மலகலாம், அப்போ பயங்கர மலகலாம். அதில் வந்து குட்டி போட்ட குட்டியெல்லாம் 2-3 நாளில் இறந்துருச்சு. செகண்ட் பேஜ் எனக்கு நல்லா இருந்துச்சு. குட்டி கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 குட்டிக்கு மேலே 35 குட்டி எனக்கு கிடச்சது. ஆமாம், அதில் வந்து இறப்புன்னு பார்த்தா ஒரு 3-4 குட்டியில் இறந்துச்சு. 3வது பேஜ் என்ன? 3வது பேஜ் 20 குட்டி கிடச்சிருக்கு. இதில் ஒரு 5 குட்டி இறந்துருக்கு. பரவாயில்ல, ரேஷியோன் பார்க்கும்போது ஓகே, நம்மளால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக 5 குட்டி இறந்ததையும் தவிர்த்துருக்கலாம். சில நோய் மேலாண்மையில் எங்கள்கிட்ட மெடிசன் வந்து அந்த ஆன் டைம் அவைலபிலிட்டி இல்லாதனால குட்டியில் இறந்துருச்சு. இப்போ தான் படிச்சுக்கிட்டே வரீங்க? லேர்ன் பண்ணுறீங்க? ஸ்டடி பண்ணுறோம், எல்லாருமே ஸ்டடி பண்ணுறோம். இன்னமும் ஸ்டடி பண்ணிட்டு தான் இருக்கோம். பார்க்கலாம். இதோட ஃபஸ்ட்டில் ஆரம்பத்தில் எப்படி சார் வாங்கின உடனே என்னத்தை கொடுக்கணும்? ஏதாவது உங்களுக்கு பிடி கிடச்சிச்சா என்ன? வாங்கின உடனே வந்து நாங்கள் வந்து முதல்லே வந்து பார்த்தீங்கன்னா பசு தீவனத்தை நாங்கள் உண்டு பண்ணிட்டோம். அடர் தீவனமும் உலர் தீவனமும் எங்களால் வந்து கரெக்டாக கொடுக்க முடியல. 10 ஆடுனால வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நாங்கள் மேனேஜ் பண்ணி கொடுத்தாச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து யூடியூப்பு சொல்கிறவங்கெல்லாம் கேட்டு அடர் தீவனம் உலர் தீவனம்லாம் ரெடி பண்ணி நாங்கள் வந்து பண்ணையில் வச்சுருக்கோம். எப்போயுமே அவைலபிலிட்டி வச்சுருக்கோம். ஸோ அந்த 3 ரேஷியோவில் கொடுக்கும்போது ஆடுகள் நல்லாயிருக்கு. உங்கள் ஆடுகள் எப்படி சார்? அந்த பண்ணை முறையில் வளர்க்கிங்களா, மேய்ச்சல் முறையில் போகுதா? நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 முறையிலையுமே வளர்க்குறோம். பண்ணை முறையிலையும் வளர்க்குறோம், மேய்ச்சல் முறையிலும் வளர்க்குறோம். மழை காலத்தில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இந்த மாதம் வந்து நம்ம ஏரியா சுற்றி கிட்டத்தட்ட வந்து ஒரு 20-30 ஏக்கர் சும்மா தான் கிடக்கும். ஸோ ஆமாம், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மேய்ச்சல் முறையில் வளர்க்குறோம். அந்த 4 மாதம் வந்து ஒரு 80% மேய்ச்சல் முறை தான். மழை காலம்னா மழையில் நினைக்கலாம் சார். மழை காலங்கள் மழை நினைவு போட்டு வந்துடும். மழை பெய்யும் போது போகாது, ஆடுகள் போகாது. மற்ற நேரங்கள் ஃபுல்லாகவே வந்து மேய்ச்சல் தான். இந்த சம்மரில் மட்டும் நாங்கள் வந்து எங்களோட புல்லுகளை நாங்கள் கட் பண்ணி போட்டு பண்ணை முறையில் வளர்க்குறோம். ஒரு 6 மாதம் வந்து பண்ணை முறை. இந்த வெயில் காலத்தில் தீவனம் இல்லையா சார் உங்கள் ஏரியாவில்? தீவனங்கள் வந்து பற்றாக்குறை கண்டிப்பாக இருக்குது, இல்லை. ஆனால் நம்ம வந்து கரெக்டாக முறைப்படுத்தி சூப்பர் நேப்பியர், வேலி மசாலா, கோயஃபஸ்ஸு, அப்புறம் சவுண்டல் கொஞ்சம் இருக்குது. அப்புறம் அந்த சோளம் வந்து நாங்கள் அடிக்கடி போட்டுக்குவோம். எவ்ரி 3 மந்த்ஸ் ஒர்க்கு நாங்கள் அதை உழுது. என்ன சோளம் சார் ஓரளவு சக்ஸஸாக இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சு? ஸோ இரும்பு சோளம், இரும்பு சோளம் சொல்லுவாங்க, அந்த கருப்பாக இருக்கும் சோளம், இரும்பு சோளம். அது நல்ல சத்து மாதிரி தெரியும். அது நல்ல சத்து அறுத்து போட்டாலும் நார் கூட அந்த நாற்று கூட மிஞ்சாது. எல்லாத்தையுமே அந்த தட்டை கிட்ட எல்லாத்தையும் சாப்பிடுவோம். இப்போ விரும்பி சாப்பிடு, விரும்பி சாப்பிடும். அது கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். அது அந்த இரும்பு சோளம் வளர்ச்சி நல்லா இருக்கும். ஒரு 3 அடி மேக்ஸிமம், 3 அடி வரும்போது அறுத்துருவோம். நாத்தாவே அறுத்துருவோம், குத்து விட மாட்டோம். நாத்தாவே அறுத்து கட்டிடுவோம். அப்படி எவ்வளோ நாளில் சார் அதை அறுக்கணும்? அறுக்கலாம். 45 டேஸில் நீங்கள் அறுக்கலாம். 45 டேஸ் to 50 டேஸில் நீங்கள் அறுத்தலாம். 50 நாளாக அறுக்க அறுத்தலாம். அறுத்திங்கன்னா ஒரு 2 டைம்ஸ் தழுக்கும். அது 2 டைம்ஸ் நீங்கள் அறுத்து போட்டிங்கன்னா அதுவே போதும். அதுக்கப்புறம் உழுதுட்டு மறுபடியும் நீங்கள் உங்களோட நிலத்தை தயார்படுத்தி
அடுத்ததுக்கு விதையை வாங்கி நீங்கள் எப்படி சார் மூணு நேரம் தான் அதுக்கு மேலே இருக்க முடியும், சோளம்லாம் ரெண்டு நாள் ரெண்டு டைம் தான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப நிலத்தை தயார்படுத்தி மறுபடியும் வந்து நம்ம வந்து விதையை வாங்கி போடணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் டைம் தான் நம்ம தர்றோம், அது வந்து முழுசாக நம்ம தர்றது கிடையாதுல்ல. நமக்கு வந்து மேக்ஸிமம் சூப்பர் நெப்பியர் இருக்குது, கோயப்பஸ் இருக்குது, அது அறுக்க இருக்க தடுத்துகிட்டே இருக்கும். சூப்பர் நெப்பியர் ஒரு 50% போடுவோம், கோயப்பஸ் வந்து ஒரு 30% போடுவோம், சோளம் வந்து ஒரு 20% தான் போடுவோம். ஏன்னா அது வந்து நம்ம ரெகுலராக வந்து பண்ணிகிட்டு இருக்க முடியாது, நம்ம செலவு அதிகமாகும். அதனால் வந்து சோளம் வந்து ஒரு 20% மிக்ஸ் பண்ணி நாங்கள் வந்து போட்டுருவோம். கட்டிங் மிஷின் இருக்குது, சாப்சா கட் இருக்குது, அதில் கட் பண்ணி நம்ம போட்டுருவோம். கொடியாடுகள்னு பார்த்தோம்னா நம்ம காலையில் வந்து நம்ம வந்து அடர் தீவனம் கொடுக்குறோம். நாங்கள் காலையில் வந்து அரிசியும் கோதுமையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஆட்டுக்கு வந்து ஒரு 200 கிராம்ஸ் ரேஷியோவில் நாங்கள் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 மணி போல் நம்ம வந்து சூப்பர் நெப்பியர், கோயஃபஸ்ஸு, வேலி மசாலா வந்து போட்டிருக்கோம். அதை கட் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம், மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம், மிக்ஸ் பண்ணி ஆமாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ஈவினிங் நேரத்தில் வந்து இப்போ எங்கள்கிட்ட வந்து உலர் தீவனம் இல்லை, அதாவது நம்ம துவரம் போட்டு அதெல்லாம் இல்லாததுனால இப்போ ஒரு கொஞ்ச நாளாக வந்து இப்போ நாங்கள் வந்து பசும்புள்ளே போட்டு விட்டுருவோம். ஈவினிங் நேரத்தில் அதை கட் பண்ணாமல் நேரடியாக வெட்டி இப்படி தூவி விட்டோம்னா அது பாட்டுக்கு அதை எடுத்துக்கிறோம். எப்படி சார் வேஸ்ட் பண்ணாதா எல்லாத்தையும் கிடைக்கும்? இல்லை சார் வேஸ்ட் பண்ணாது. திரும்ப வந்து சாப்பிட்டோம், திரும்ப வந்து அது ட்ரையான பிறகு அது காஞ்ச பிறகு திரும்ப வந்து அதை சாப்பிட்டோம், அது வந்து வேஸ்ட் பண்ணாது, கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாது. எத்தனை தாயாடுகள் சார் இருக்குது இப்போ? இப்போ வந்து நம்மகிட்ட 25 தாயாடுகள் இருக்குது. 25 தாயாடுகள் வந்து இப்போ ஒரு 14 ஆடு குட்டி போட்டுச்சு போன சீசனில் டிசம்பரில். மற்ற ஆடுகள் என்ன சனையாக இருக்குது, மேபி அடுத்த மாதத்துலேருந்து குட்டி போட ஆரம்பிக்கும். ஏன்னா நாங்கள் தான் பிரிச்சுக்கிட்டோம், எல்லா ஆடு ஒரே நேரத்தில் குட்டி போட்டால் எங்களால் மெயின்டைன் பண்ண முடியாதுன்றக்காக நாங்களே பிரிச்சுக்கிட்டு அந்த மீட்டிங் டேட்டை வந்து பிரிச்சுக்கிட்டனால இப்போ எங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த்து ஒரு ஒரு 12-13 ஆடுகள் வந்து குட்டி போடும். இதாக கிடாரு? ஆமாம் தாப்பன் ஆடு, தாப்பம் கிடாரு. ஆமாம் நல்ல நல்ல ஆடு, நல்ல கிடாவா எப்படி பாருங்க. ஆ சூப்பராக இருக்குது. இதே மாதிரி ஒரு பெரிய கிடா இருந்தது, அது இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் அறுத்தோம். ஆக்சுவலி அது கால் கொஞ்சம் இதாகிடுச்சு. ஆமாம் சார், ஆக்சுவலி நம்ம ஊர் நம்ம வந்து வறட்சி ராமநாதபுரம் மாவட்டம், இப்போ விருந்தர் மாவட்டமாக இருக்குது. வறட்சி தாங்கி வளரக்கூடிய ஆடுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டில் வந்து கொடியாடு. நம்ம வந்து புல் போடலைனாலும் தண்ணியை குடிச்சிட்டா ஒரு 3-2 நாளைக்கு கிடக்கூடாது. அதனால் வந்து நான் வந்து கொடியாடுகளை செலக்ட் பண்ணேன். அது இல்லாமல் நோய் எதிர்ப்பு திறன் இதில் வந்து அதிகம். குட்டி வந்து நம்ம வந்து பார்க்கலைனாலும் அதுவே குட்டி போட்டு அதை வந்து மெயின்டைன் பண்ணிவிடும். ஒரு 80% ஆடு லோக்கல் ஏரியாவில் இதுதான் சில நல்ல ஆடு, நல்ல வந்து நம்ம வாங்கி வச்சாலும் விற்க முடியும். மற்ற ஆடுகளை வாங்கினோம்னா கண்டிப்பாக விற்க முடியாது, அதனால் கொடியாடுகளை செலக்ட் பண்ணி நான் வாங்கினேன். அதே மாதிரி லாஸ்ட் வீக் வந்து ஒரு ஆடு ஒரு 8 குட்டிகளை வந்து நான் சேல் பண்ணேன். அதாவது பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் சேலாச்சு, நல்ல லாபத்துக்கு நான் தரேன். நான் லோக்கலில் வந்து எல்லாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க, வளர்ப்புக்கு வாங்கிட்டு போகிறாங்க, வளர்ப்புக்கு வாங்கிட்டு போகிறாங்க. கறிக்கு நான் வந்து யோசிச்சு தான் கொடுப்பேன், வளர்ப்புக்கு அப்படியே கொடுத்துருவேன், கேட்டாங்கன்னா அப்படியே கொடுத்துருவேன். கறிக்குன்ற விட வளர்ப்புக்கு நம்ம சந்தோஷமாக கொடுக்கலாம். கொஞ்சம் ரேட்டும் ஏற்றி கேட்பாங்க, ரேட்டும் ஏற்றி கேட்பாங்க, நம்ம சொல்கிற ரேட்டுக்கு அவங்க வருவாங்க. அதனால் வந்து நம்ம வளர்ப்புக்கு நல்லா கொடுக்கலாம். கிடாக்கு எத்தனை பல்லு சார் இருந்தது நம்ம கிடாக்கு? நான் வாங்கும்போது 4 பல்லு இருந்தது, இப்போ எப்படியும் 6 பல்லு இருக்கும், கண்டிப்பாக 6 பல்லு இப்போ கூடி இருக்கும். மீட்டிங் எப்படி சார், நல்லா இருக்கா சார்? மீட்டிங் நல்லா இருக்கு, ஒன்றும் மீட்டிங் நல்லா இருக்கு. ஆமாம், எல்லாமே அது போட்ட குட்டி தான். இதுக்குன்னு தீவனங்கள் என்னெல்லாம் போட்டிருக்கீங்க சார் உங்கள் இதில்? தீவனங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போட்டுருக்கு பாருங்க, இது வந்து சூப்பர் நெப்பியர், இது எல்லாமே சூப்பர் நெப்பியர். சீம புல் இருக்கு, அந்த லாஸ்ட்ல வந்து சீம புல் இருக்கு, அந்த ஓரமாக வந்து கொஞ்சம் வேலி மசாலா கொஞ்சம் இருக்கு, வேலி மசாலா கொஞ்சம் இருக்கு. அது வந்து கோயப்பஸ் சொல்லுவோம், இந்த லைன்ல வந்து கோயப்பஸ் சொல்லுவோம். ஆமாம், அது போட்டிருக்கோம் நாங்கள் கோயப்பஸ். அதுக்கப்புறம் அங்கிட்டு ஒரு 2 ஏக்கர் இடம் இருக்கு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெம்பரவரியாக சோளம் போட்டு எடுத்துக்கிறோம் நம்ம. இந்த 1.5 வருஷம் அனுபவத்தில் என்ன தீவனம் சார் உங்களுக்கு பெஸ்ட்டாக தோணுது ஓரளவுக்கு ஆடுகளுக்கு நல்ல பெஸ்ட்டாக உள்ள தீவனம்? என்னோட தோட்டத்தில் என்னோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோயப்பஸும் சூப்பர் நெப்பியும் பெஸ்ட் தீவனமாக நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு, கறி நல்ல டேஸ்டாக இருக்கு. அதாவது இந்த தீவனம் போடுறதுனால சில பேர் சொல்கிறாங்க பிராய்லர் ஆடு மாதிரி இருக்கும், நீங்கள் என்ன தான் வளர்த்தாலும் இது வந்து பிராய்லர் ஆடு மாதிரி தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஆனால் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் வந்து சூப்பர் நெப்பியருக்கும் கோயப்பஸுக்கும் சாப்பிட்டு வளர்கிற ஆடுகளோட கறி வந்து நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. அப்போ பெருசாக ஒரு டிஃப்ரெண்ட் இல்லை, நாட்டு ஆடு மாதிரியே தான் இருக்குது.